அரியலூர் மாவட்ட பிரிதலைமை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகளை சுருக்கமாக காண்போம். அரியலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக 29 பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து கிராமங்களையும் ஆய்வு செய்வதற்கு துணை ஆட்சியர் தலைமையில் 12 அதிகாரிகள் அடங்கிய 5 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் சார்பில் வடகிழக்கு பருவமழையில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அவர்கள் ஆய்வு செய்வார்கள் என மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு சில இடங்களில் சாரல் மழை பெய்தது. குறிப்பாக செந்துறை பகுதியில் மழை பெய்த காரணத்தினால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் செந்துறை பகுதியில் நேற்று இரவு 33 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக மாவட்ட செய்தி தொடர்பு அலுவலகம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் உள்ள மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களின் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களின் தலைவர் சந்திரசேகர் தலைமை வைத்தார். மேலும் கூட்டத்தில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் முத்துவாஞ்சேரி முதல் காரைக்குறிச்சி வரை சாலையில் ஓரமாக சோளம் மற்றும் நெல் காய வைத்து அவற்றை மூடியுள்ளதால் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் அந்த இடத்தை கடப்பதற்கு மிகுந்த சிரமத்தும் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இதனை மாவட்ட நிர்வாகம் சீர் செய்து விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை காய வைப்பதற்கு களம் அமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் வரும் 28 தேதி வெறி நோய் தடுப்பூசி முகாம் போடப்பட உள்ளது. இதனால் தங்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்லப்பிராணிகளான நாய்களை அழைத்து வந்து வெறி நோய் தடுப்பூசியை இலவசமாக போட்டுக்கொள்ளும்படி மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி கேட்டுக்கொண்டுள்ளார். வேளாண் பயிர்கள் பூச்சி நோய் தாக்குதல் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படக்கூடிய திடீர் இழப்புகளுக்கு போது விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கும் வண்ணம் பிரதம மந்திரியின் புதிய காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் அரியலூரில் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் மற்றும் மக்காச்சோளத்திற்கு நவம்பர் 15 தேதி வரையும் பருத்திக்கு அக்டோபர் 34 தேதி வரையும் பயிர் காப்பீடு செய்யப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளனர். மேலும் விவரங்களுக்கு வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் இன்றைய மாவட்ட செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.